என்ன சோனை, புது மாலை, புது பொண்ணு, எங்க கிளம்பிட்ட? இல்ல ஓட்டு கட்டு போயிட்டு இருக்கேன். போடா மூதேவி, ஒரு வீட்டுல ரெகுலரா ஜான படுத்துக்கிருந்தேன், நம்ம தொழிலை பார்த்து இந்த புள்ள சரி அரங்கத்து கஞ்சியாச்சு ஊத்துவான்னு ஜம்ப் பண்ணி பிட்டால வந்துருச்சு. நம்மளுக்கு அரக்கிறது வயசாகி போச்சு இல்ல, சரி போனா போன்னு சடக்குன்னு மூணு முடிச்ச போட்டு கூட கூட்டி விட்டேன். அதுக்காக நாலு பேர்கிட்ட சொல்லாத கல்யாணத்தை பண்ணிக்கிறது. ஆமா, நான் பின்னி மில் வச்சு நடத்திட்டு இருக்கேன், பிரமாண்டம் நடத்துறதுக்கு ஒரே ஒரு சக்கரத்தை வச்சு ஓட்டிட்டு இருக்கேன். ஏட்டா லூசு தரமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, ஏன் நீ கல்யாணத்துக்கு வரவே இல்ல? நீதான் சொல்லவே இல்லையா? அப்புறம் நீ கேள்வி சொல்லவே இல்லையோ? அதான் புரிஞ்சுட்டு இருக்காங்களா? ஏண்டா இந்த சில்கோர் எடுக்காரன் காளியம்மா வீட்டுக்கு ஓயாம வந்துட்டு போறானே, என்ன விஷயம்? முறப்பிரகாரம் செய்யும் கட்டி பிடிச்சு பாத்துக்கா. போதே கத்திலேயே சேல ஊத்தி சோனேனு பேரு வச்சு சாண புடிக்க அனுப்பியிருக்கா. அதனால பயப்படாத, என் முழப்பு வெறும் சாண மட்டும் இல்ல, சேவிங்ல இருந்து கட்டிங்ல இருந்து சென்ட்ரிங் வரைக்கும் எங்களுக்கு தெரியுமா. என்ன அப்படின்னா யாருக்கு திரும்ப என்ன சின்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கடா, உனக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்? நீ நக்கி சாப்பிடுற, நாங்க கைலலி சாப்பிடுறோம். நக்கி சாப்பிட்டாலும் நன்றியோட இருக்க, ஆனா கைலலி சாப்பிடற மனுஷன் பூரா நன்றி கிட்டவனா இருக்கானடா. உலகம் ஆடாது, இதத்தான் புரட்சி தலைவர் அன்னைக்கே பாண்டாரு. முகத்துக்கு நேரே சிரிப்பவர் கண்கள் முதுகுக்கு பின்னால் சீரும். நீப்பா எப்பா என் பாட்டுல இருக்க கருத்தை கேட்டு ரசிச்சுட்டா ராசா? யாரு? எவ்வளவு பெரிய தத்துவத்தை நசுக்கி சுருக்கமா சொல்லிட்டியா? ஓ, நீதான் பேசிக்கிந்தியா? ஒருத்தன் தனியா பாட ஆரம்பிச்சுட்டான்னாவே அவனுக்கு வேலையே இல்லைன்னு தான் அர்த்தம். ஆமாப்பா, அண்ணன் கிட்ட சொல்லப்படாதா? என்ன ஒண்ணு வேலை இருக்கா? என் கூட வேலை தர்றேன் பாரு. புறப்படுவோமா? அப்பா இன்னைக்கு ஒரு நாள் பூரா வேலை இருக்குமோ? ஒரு நாள் அண்ணையா, ஒரு நாள் ஒரு வருஷம் கூட இழுத்து வச்சு செய்ய. ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நங்கு நடந்து வா. நங்கு நங்குன்னு ஐயா, அம்மா ஐயா, வேலை செய்யறா என்னமா வருது? எங்க யா இருக்கு? வந்துருச்சு. எங்க? அதோ தெரியுதுப்பா. எங்க? அங்க அங்க. எதப்பா சொல்ற? மழை தண்ணியே இல்லாம மழுங்கி போய் மட்டமல்லாக்க கிடக்குதே, அந்த மலையை நீ சாண பிடிக்கணும். மலைய சாண பிடிக்கவா? ஆமா, அந்த மலைய ரெண்டா புலந்து மான் கொம்பு மாதிரி சிறுசா சீவி என் கையில சின்னதாக்கி கொடுக்குற. என்னடா சொல்றீங்க? ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? எங்க தாத்தா எனக்கு செல்லமா எழுதி வச்ச மலை, விளையாட்டு சாமா இல்லைன்னு கேட்டதுக்காக கொடுத்த மலை. கடையும் போது அதுக்குள்ள வாழ்ற சிங்கம் புலி கரடி கௌதாரி கரட்டோந்தி கருங்குரங்கு இதுகளுக்கு எந்த உயிர் சேதமும் ஏற்படாம கடையணும். அப்படி சேதாரம் ஏதாவது ஏற்பட்டுச்சு ராஜா மலைய சாச்சு விட்டு போயிட்டா
என்னத்த புடிச்சு கட்டுறது? அதுக்கு தான் என் வேட்டிய கிழிச்சு கயரா திருச்சு கிட்டுக்க சிமுக்கலக்கா சிமுக்கலக்கா சிமுக்கலக்காடி ஆத்தா. ஐ எப்படி வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட் சிக்கிறானா சாமி? ஓவர மூமென்ட் போடுறானு. ஐ அடடா வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது? சாணபடி 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 ராஜா என்ன மலையும் காணும் ஆளையும் காணும்? மலைய சாண புடிச்சு அவனே எடுத்துட்டு போயிட்டானா? ஐயா ஐயா மலைய கலவாண்டான் மலைய கலவாண்டான். ஆறு மாசமா நான் தேடி இருந்தேன் வர்றான் அண்ணமாக்கியம். அந்த வீச்சரோட சத்தம் இல்லாம குடுமா. அத்தி வந்துட்டானா? இவனை தான் நானும் தேடிட்டு இருந்தேன். ஏ புள்ள போச்சு வெட்டர்வா வேல்கம்பு எல்லாத்தையும் ரெடி பண்ணு. ஆளுங்களை பூரா ஆயுதங்களை வர சொல்லு. ஏ தொப்பராசே அந்த அருவா கத்தி கோடாலி இருக்கிறத பூரா எடுத்துட்டு வாடா. வந்துட்டாண்டா வந்துட்டாண்டா. முதல்ல பட்ட ஆளத்தில் ஆக்கிய சாமான சாண பிடித்தாண்டா மத்தவருக்கு. ஏன்னா அவர் கொடுத்து ஒரு வருஷம் ஆகுது. அவர் செத்து ஆறு மாசம் ஆச்சு. செத்தே போயிட்டாரா? ஆமாடா. வென்ற என்னடா சாண கழிச்சு கொண்டு கொடுத்துக்கிட்ட? எங்கடா போன ஆறு மாசமா எங்க போன? ஏண்டா ஒரு காய்கறி வெட்ட முடியல, ஒரு கடுப்புக்காரன் கழுத்தை வெட்ட முடியல, எத்தனை வெட்டினா வெட்டின முறை விடிய காலம் வீட்டுல வந்து காப்பிச்சல காசு கேட்கிறேன், போலீஸ்காரன் பூரா வேலை இல்லை ரோட்ல லோலோ நடந்துட்டு இருக்கேன். எங்கடா போன எங்க போன? இரியா இறப்பா இறப்பா. 18 படி கிராமத்துக்கு இந்த ஒரு கழுதா சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா முதல்ல உணர்ந்து பேசு. என்னமா பேச்சுக்கிட்டு இருக்க? மலுங்கினது மலுங்காது வெட்டினது வெட்டாது துரு பிடிச்சது துப்பு கெட்டது அம்பிட்டுக்கு சாலை பிடிக்கலையோ. என்ன துரு பிடிச்ச வாய்க்குல விட்டு நீ கூப்பிடாம ஊர்ச்சல முறை கூட குமிச்சிருக்கல. அப்புறம் கூற இப்படித்தான் விராலிப்பட்டுல ஒருத்த வாய்க்கு நேர விரல நிட்டி அஞ்சு விரல இறந்து விட்டு அன்ன கரண்டியா வச்சுக்க தெரியுதான். பூராத்தையும் மெண்டு துப்பிட்டு மலையாள நடிகர் பயணிலாம் ஒரு லிமிட் இல்ல பிரதேசி. ஐயோ மாமா வேட்டி அவுத்து விடுங்க மாமா அசிங்கமா இருக்கு. வேட்டி அரைக்கிட்டா ஒன்னே கொண்டு போயிருவாங்கடி. ஏற்கனவே கலர் வித்தியாசமா இருக்கு. யார் யாவ? எவனோ வெட்டி பயலா இருக்கு. மைய வெட்டி பயலா அப்படித்தான் தெரியுது. அடியே இது காவாளிப்பை ஊரு. காவாளிப்பை ஊர்ல காவாளித்தனமா வேட்டி கட்டினாத்தான் கை பிடிச்சவன கடைசி வரைக்கும் காப்பாத்த முடியும். தெரியுதா? வேட்டி கட்டு வெயிட்டா இருந்தா தாண்டி அவன் விலகி ஓடுவேன். ஐயா கூப்பிடுற. எந்த ஐயா? அங்க வந்து பாரு யாருன்னு தெரியும். என்ன அவசரமா படத்துக்கு போறோம் போய்கிட்டு ஐயா கூப்பிடுறாரு கொய்யா கூப்பிடுறாருன்னு கிட்டு இருக்க. நர்ற முதல்ல அங்க வந்து பேசு. வாடி போவா ஆறா இருந்தா தான் வா வா நர்ற வேகம். ஐயோ ஐயாவா சொல்லவே இல்ல கும்பிடுற ஏட்டையா. நான் உனக்கு ஏட்டையாவா? ஐயா எங்க ஊர்ல காக்கி சட்டை போட்டவன போறோம் ஏட்டையா நாயா கூப்பிடுவான். உங்கள மாதிரி ஒசரமான அதிகாரியெல்லாம் பார்த்து இல்ல சாமி. ஆமா வேட்டிய முதல்ல எப்படி கட்டியிருந்த? முதல்ல இப்படிதாங்க. ஏய் வேட்டிய முதல்ல எப்படி கட்டிருந்த? இப்படியா கட்டிருந்த? முதல்ல எப்படி கட்டிருந்த? ஒருவேளை இப்படி இருக்குமோ? ஏய் முதல்ல எப்படி கட்டிருந்த? எப்படி கட்டிருந்தயா? இப்படி அப்படி இப்படி கட்டிருந்த? அதல போடுங்க ஐயா. ராஸ்கல். சரி இப்ப எங்க போற? படவடி படத்துக்கு போறயா? எம்ஜிஆர் படத்துக்கு. சினிமாக்கு போகும்போது இந்த கட்டுன திரும்பி வரும்போது எப்படி வருவ? ஏமா உனக்கு அறிவு இல்ல நீயே சொல்ல கூடாது. நான் அப்பவே சொன்னேங்க அவர்தான் கேக்கல. ஏய் அங்க என்ன சும்மா பேசிக்கிட்டு? யோ கான்ஸ்டபிள் அந்த வேட்டி அப்படியே உருவ. சரிங்க ஐயா. ஏய் பண்றேன். ஐயா ஐயா இருக்கே என்ன மடிப்புகளையாம எடுத்துறயா? இங்க கசங்கிரும்யா. ஐயா ஐயா ஏய் இந்த கட்டுக்கு உனக்கு 4 இன்ச் இருந்தா போதாது. ஐயோ கட்டரா. எது இதுயா? ஏன் வண்டி தொடக்கி வச்சீங்க? என்னங்க சாட்றாங்கல்ல. இனிமே உன்னை இந்த பக்கம் பார்த்தேன்.
மலங்கினது மங்காது, வெட்டினது வெட்டாது, துரு பிடிச்சது துப்பு கெட்டது, அம்பட்டுக்கு ஜால பிடிக்கலையோ. புதுசா துப்பாக்கியே வாங்கிருவாரு, இதே வச்சு ஓடிக்கிட்டு இருக்க. துப்பாக்கியால சுடத்தானே முடியும். சரி சரி, சீக்கிரம் சாணம் பிடிச்சு வையு, கொள்ள பயல்களை நறுக்க வேண்டியது இருக்கு. ஆளை நறுக்கறதுக்கு அருவாமனையா? அப்ப தீட்டிடுற தீட்டி. ஏ சாணைக்கு பிறந்த சோனை, பாடா பானைக்கு பிறந்த பன்னி, என்ன டேப்பே இல்லாம ரோட்ல அலக்கிற ஆட்டிட்டு வந்து நிக்கிற? நீ நின்ன இடத்துல ஆட்டலாம், ரோட்ல அலக்க கூடாதா? பாண்டி மயன் தானே நீ? என்னடா எங்க அப்பந்தான் பாண்டி. ரொம்ப சுத்துறீங்கடா, ரொம்ப சுத்துறீங்க. இப்ப என்ன வேணும் உனக்கு? என்னடா வேணும்? என் திருஷூலத்துக்கு கொஞ்சம் தீச்சு குடுக்கணும், அதாவது சாணம் பிடிச்சு குடுக்கணும். அதுக்கு தானடா ஊர் ஊரா நாயா அலையறேன். எர்றா எர்றா இந்த ஊர்ல இதுக்கு பேரு திரிசூலம்னா வச்சிருக்கிய? ஆமா. கொஞ்சம் செலவாகுமாடா. எம்பூட்டு 40 ரூபா. என்னடா ஏமுஞ்சு துப்புற? பிச்சை காசு 50 வாங்கிக்க. கொண்டா இங்க வா. இது சப்போர்ட்ல அப்படியே சாஞ்சிக்கிட்டு ரெண்டு கண்ணையும் முடி, ரெண்டு காதையும் பொத்து. எதுக்கு? டேய் சாணம் பிடிக்கும் போது தீப்புரி கண்ணுல விழுந்துரும், சத்த காதுல கிடைச்சா பல்லு குசி எல்லா பல்லும் கொட்டி போகும்டா. திரும்ப நல்லா குனிஞ்சு நில்லு. கொடுக்கு பேச்சுடா பேச்சு. கட்டிருச்சு கட்டிருச்சு கட்டிருச்சு. இனிமேல் ஆட்டாம சாணபுடி. மஞ்சள் ஆக்கிட்டானே, மஞ்சள் ஆக்கிட்டானையா? நீ காடுகிற கக்கிச்சுக்கிறா, எப்படா போவே? உள்ள பாதி பீங்கா இருக்கும் போல இருக்கு சாமி. முடிஞ்ச எடுத்து பாரு. என்னப்பா ஊருக்குள்ள எதுவும் தகராறா? ஊருக்குள்ள நாங்கெல்லாம் எத்தனை பேரை பாத்துருக்கோம். தீட்டுறா நீ. என்னப்பா ஏன்ட்ட சொல்லப்பா? ஒத்தே வெட்டு தலை துண்டா போற மாதிரி தீட்டு. யார போட்டு தலை போறேன்னு ஏன்ட்ட சொல்லப்படாதா? சொல்ல முடியாதரா உங்ககிட்ட? ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற? சரி வெட்டி முடிச்சவனே சொல்லு. அப்பயும் சொல்ல முடியாதரா? அதத்தான் ஏன் கேக்குறேன். சொல்லும் போது உன் தலை உங்ககிட்ட இருக்காதரா? மறந்து போச்சு, கை நீட்டு வலையில வச்சுக்கிறாத. உனக்குதான் பணம் தானே கொஞ்சரு. 1000 ரூபாய். எப்படி 1000 ரூபாயா? வட்டி வட்டியா? ஆனா பாவிகளா, இந்த பட்டி துத்திலாம் சம்பாரிச்ச காசு வட்டிலையா போகணும். இந்த 100 ரூபா இருக்கு, மொத்தம் 1100. 100 ரூபா வட்டியா? எங்க இருக்க? வட்டிக்கு வட்டி ஓட்டேன்னு வச்சுக்க, மீட்டர் வட்டி. அதுக்கு ஒரு வட்டி ஓட்டேன்னு வச்சுக்க, டீலக்ஸ் வட்டி. அதுக்கு ஒரு வட்டி போட்டா ஜெட்டு வட்டி. மொத்தத்துக்கும் கணக்கு போட்டு பார்த்தா 22,750 ரூபா 60 காசு இன்னைக்கு வரைக்கும் வட்டி. இன்னும் 2 நாள் போச்சுன்னு வச்சுக்க, 60 தாண்ட. எப்படி வசதி? என்னடா டேய் 22,000 சொச்சமா? டேய் இத அடாவடி கொல்லடா டேய், நல்லா இல்லப்பா டேய். நின்னு பேச. டேய் வைக்க பாரு டேய், நல்லா இல்லடா டேய், சுத்தா கேளுங்கடா டேய். பெட்டா ஓடுடா, போனே வெட்டி போடுங்க டேய். என்ன போடுடா டேய், போடா டேய், போடா டேய். இங்க வா அவனே. ஏய் கடா போய் வேண்டிய ஏய். ஐயா உங்கள கை எடுத்து கூப்பிடுடா, என்ன வெட்டி போடாதடா, அவர் அப்பறாடிடா. ஏய் காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, சாவி காப்பாத்துங்க. சோனே
என்ன இப்படி அரக்க பறக்க ஓடி வர? என்ன வெட்டுறது ஓடியாடுறாங்கப்பா? இத கொடுமைய கேளியா? ஒரு 1000 ரூபாய் வட்டிக்கு வாங்கினதப்பா, அதுக்கு அந்த வட்டி இந்த வட்டின்னு போட்டு 22,000 ரூபாய் கேக்குறாங்கப்பா. இதெல்லாம் கேட்க இந்த ஊர்ல ஆதி இல்லையா? ஐயா நான் கேக்குறேன்ல, யாருன்னு சொல்லு. அவன் தான் பங்காளி சமுத்திரமா மூத்திரமா? அந்த என்ன கையில வீச்சருவா? யாருது? அவைதாப்பா. இப்ப யாரு கையில இருக்கு? இப்ப மூக்கு சதறி போவோம் பொரு. ஆமா, அப்புறம் ஊர்ல என்ன விசேஷம்? அண்ணா, நம்ம பட்டாளத்துக்காரங்க ரெண்டு பேர் செத்து விட்டாங்க. ஆமா, அவங்களுக்காக கவர்மெண்ட்ல இருந்து நேரா கலெக்டர் எஸ்பி வந்து வீட்டு மன பட்டம் பணமும் கொடுத்தாங்க. அதை துறைசாமி அதை வாங்க மாட்டேன்ட்டாங்க. அதுக்கு எப்படிடா வாங்கும்? சாதாரண குடும்பமா, ஊருக்கே சோறு போட்ட குடும்பம்டா. கலெக்டரே வந்து காலில் விழுந்து காசு கொடுத்தாலும் கை நீட்டி வாங்காது. கிட்டத்தட்ட என்ன மாதிரி தோணி? அந்த குடியார போயிருக்கானே யாரு? அவன் தான் அந்த மாட்டு தர கலைஞ்சியம். ஆமா ஆமா, அவனும் சமுத்திரமும் சேர்ந்து தண்ணிய போட்டு கலெக்டர்கிட்ட போய் பணத்தையும் பட்டாயம் கேட்டு தகராறு பண்ணிட்டான்ல. கலெக்டர் தகராறு பண்ணிட்டாங்களா? யார் வீட்டு சொத்துக்கு யாரா பட்டா போடுறது? அன்னைக்கு அந்த இடத்துல நான் இருந்திருக்கணும்டா. அவன் முகர கட்டிய சாணக்கல்ல வச்சு மீனை உரசுற மாதிரி உரசி உப்பு கட்டம் போட்டு காய போட்டுருப்பேன். அவன் நல்ல நேரம் அங்க இல்ல. இப்ப ஒண்ணு கட்டு போறா. அவன் எங்க இருந்தாலும் கூப்பிடா 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 கூப்பிடவே வேணாம். யார் வந்திருக்க? கலெக்டரா? அவர் எதுக்கு இங்க வர்றாரு? நீங்க தேடிக்கிறீங்களே, அவர் தான். பாப்பா பெருமாளு. பெருமாளா? அப்ப இதுல பேர் மருந்து பத்தி என்ன? இந்த பக்கம் சம்பட்டிக்கு சாண பிடிக்க வந்தேன். சம்பட்டிக்கு எப்படிப்பா சாண பிடிக்க? என்ன சொன்ன? என்னடா கலெக்டர் உன நம்பி பணம் தர மாட்டேன்னு சொல்லிட்டாரா? உனக்கு தலைநாடு ஜில்லாவில எந்திர முடியுமா? அந்த கலெக்டர் அதை பத்தி பாத்துக்கிட்டா என்ன பிளேட்டே மாத்திர இல்ல. பால் பாண்டி. என்னது பால் பாண்டி? கலஞ்சியம் எடுத்து கொடுக்கற கலஞ்சியம் எங்க